நமஹ. அபிஷேகம் செய்து வைக்கணும் நீண்ட நாள் ஆசைப்பட்டு கண்குழா காட்சியை பாக்கிறதுக்கு தம்பி சேகரும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்னப்பா சேரும், அவனுக்குதான் பரீட்சை இருக்கு. முருகா, எங்க சித்தப்பா பரீட்சையில பாஸ் பண்ணிடணும். ரவி, அப்படியே சீக்கிரமா எனக்கு ஒரு அம்மா வரணும்னு நல்லா வேண்டிக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா எதிர்த்த வீட்டுல இருக்கிற உங்க தங்கச்சி புருஷ வீராசாம் பிள்ளை மாத்திரம் போய் பரதேஜாவில் பிள்ளைவாய் கோவையா. பேசுங்க, நல்லா இருக்கும். இந்தாங்க பிரசாதம்.
என்னதான் உங்களுக்கும் மச்சினருக்கும் சண்டையா இருந்தாலும் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க கோயிலுக்கு வராதது ரொம்ப குறையா இருந்ததுங்க. இந்த பாருங்க, நீங்க உங்க மச்சினர் நமச்சிவாயம் பிள்ளைய விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. உங்க வீட்லயே ரெண்டு பொண்ணுங்க இருக்கு, அங்கேயே ரெண்டு மாப்பிள்ள இருக்குது. இது பொண்ணு வீடு, அது மாப்பிள்ள வீடு. அதுக்காக அந்த துண்டு மணிக்கார அப்பாய கிட்ட பணிஞ்சு போக சொல்றியா? பட்டாளத்து பரம்பரையில பிறந்தவன். பாருங்க, சும்மா வீராப்பு பேசாதீங்க. உங்க சொந்த தங்கச்சி பையனுங்க, 10 லட்சத்துக்கு தரமான குடும்பம். அக்காலும் தங்கச்சியும் ஒரே வீட்டுல வாழலாம். அதுவும் இல்லாம பார்வதிக்கு என்ன குழந்தையா குட்டியா? இன்னும் எத்தனை நாளைக்கு? நல்லா சாபம் கொடுத்தேன், திருப்தியா இருக்கு. அப்பாப்பா இங்கப்பா, கடுதாசி சித்ரா போட்டிருக்கு. நீ எங்க வர? மார்க்கெட்டுக்குப்பா. மார்க்கெட்லயே டெலிவரி வேணும்னு சொல்லியா? ஒண்ணு சூட்டிக்கு யாரும் போட்டு படிக்க பாடி
மதுரைக்கு செல்ல விரும்புகிறேன். ஆமாம் சுவாமி, நானும் உங்களுடன் வர விரும்புகிறேன். காலேஜ் விடுமுறையை உல்லாசமாக கழிக்க நினைக்கிறேன். எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை கண்ணகியே, உன்னை வருக வருக என்று அழைக்கிறோம். தேங்க்யூ கண்ணகி, தேங்க்யூவா சொன்னா? இப்படி இங்கிலீஷ்லயே பேச நாளைக்கு நான் நாடகத்தை நான் எப்படி நடத்துவேனா? இப்ப இருக்கிற கவலை எல்லாம் எனக்கு தான். காலேஜ் பரீட்சை முடிஞ்சாலும் முடிஞ்சது, வீட்டு பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிறீங்களே. கோச்சிக்காதீங்கப்பா, நாளைக்கு எங்க காலேஜ் டிராமா இருக்கு, அதனால எனக்கு ஃபைனல் ரிஹார்சல் பாக்குறோமா? ஆமா மாமா, நீங்க கட்டாயம் நாளைக்கு எங்க டிராமாக்கு வரணும். அல்ல, நம்ம சித்ரா டான்ஸ் ஸ்பெஷல் ஐட்டம். என்னை விட உங்க சித்தியும் அப்பாவும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாமா ஒத்துணு வேண்டாம், நீங்க ஒருத்தரே போகும். பரச்ச கூட நிறைய அழுகின தக்காளியும் முட்டையும் கொண்டு வாங்க. சின்ன கல்யாணம் பண்ணிக்கலையா? ரெண்டாம் தரமா வந்து மூத்தா பிள்ளைகளை தன் பிள்ளை போல நினைக்கிறேன். நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணுமா? வாப்பா மடிச்ச மூத்த மருமகள் தான் எனக்கு கொடுத்துருக்கேன். உன்னுடைய தோஷம் நீ ரெண்டாவது மருமகளாவது நல்லபடியா கிடைக்கணுமேன்னுதான் இதையெல்லாம் செய்துகிட்டு இருக்கேன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னா என்ன தாத்தா? அப்படின்னா அன்னைன்னா அம்மா, பிதான்னா அப்பா. நம்ம பெத்த அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு மனுஷனுக்கு முதல் முதல்ல கண் கண்ட கடவுள்னு அர்த்தம். எனக்கு அம்மாவே கிடையாதுன்னு பாட்டி சொல்றாங்களே, அப்படின்னா எனக்கு கடவுளே கிடையாதா தாத்தா? இருக்கிறாங்களே கடவுள், இருக்கிறாங்களே அம்மா, இருக்கிறாங்க. நான் அப்புறம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன்ப்பா. நாளை சொல்றேன். அடுத்தது படி பாத்தீங்களா, இந்த குறைய நாம் எப்பதான் நிவர்த்தி செய்ய போறோமோ தெரியல. எனக்கும் அதே கவலை தான் பார்வதி. இவன் அப்பாவுக்கு நீ எப்படி சித்தியா கிடைச்சியோ அதே போல ஒரு நல்ல மாராஜி இவனுக்கும் சித்தியா கிடைக்கணுமேன்னு நான் முருகனை சதா பிரார்த்திக்கிறேன். வட ரவி பலகாரம் சாப்பிடல. கவலைப்படாதீங்க பிள்ளைவாய், அதுக்கெல்லாம் நேரமும் காலமும் வந்துருச்சுங்க. வரும் பிரதேசியா பிள்ள. நான் மட்டும் அல்ல, அங்க வாருங்க பட்டாளத்தை. கூடு பாட்டியா பயிர் எரி. பயனி யாரு வாழ்னு கூப்பிடலன்னு பாக்குறா போல. உனக்கு பிறந்த வீடு, எனக்கு தங்கச்சி வீடு, வரவேற்பு என்ன? வாங்கண்ணி வாங்கண்ணா, இது என்னைக்கு உங்க தங்கச்சி வீடு. அக்கா காமாட்சி ஏத்தி வச்சு விளக்கதான் இந்த வீட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரதேசியா பிள்ள, பிள்ளைவாய் வந்த விஷயம் என்னன்னு கிடையா? பிள்ளைவாய் ஏன் வண்ணான்னு கேக்குறாரு போல இருக்கு. அவரு இந்த வீட்டு வாசல்ல காலடி வைக்க கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மானம் ரோஷம் சோரனை கேட்டு போய் ஏன் வந்தா அப்படின்னு யோசிக்கணும். என் தங்கச்சி வந்து ராத்திரி. அண்ணா அண்ணா, எதிர் வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்கு, மறந்துடாத. உன் வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணு வேற எங்கேயாவது கொடுத்துடாத. என் பிள்ளைங்களுக்கே கொடுக்கணும், இல்லைன்னா என் ஆத்மா சாந்தி ஆவாது. ராத்திரி ஆயிடுது கனவுல சொல்லி பிரதேஜி. காமாட்சி அவர் கனவுல வந்து சொன்னதை என் கனவுலயும் வந்து சொல்லட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கிறேன். அத்தோட இது சாதாரண துண்டு முடிக்காரன், அது பரம்பரையா பட்டாளத்து பரம்பரை. அந்த பரம்பரைக்கும் இதுக்கும் கல்யாணம் வச்சுக்கிட்டா அவங்க கௌரவத்துக்கு குறை வந்துடும். அதனால அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லு. என்னண்ணா ஆயிரம்னா உங்களுக்கு வசதி இருந்தாலும் இப்படி எடுத்து பேசுறது நல்லா இல்ல. கூட பிறந்த தங்கச்சாச்சன் கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பேசுறீங்களே. ஈஸ்வரி பாசம் இருக்கிறதுனாலதான் சொல்றேன். சகோதரிங்கிற முறையில வாப்போ, கல்யாண சம்பந்தமா பேசவே வேண்டாம்னு சொல்லு. கல்யாண பேச்சு பேசாம பின்ன உங்ககிட்ட அரசியல பேச வேண்டாம். பாப்பா மாணிக்கம், ஒப்பம் பேசுனத கேட்டியா? எங்க உறவே கூடாதாம். நீ என் தங்கச்சி பேசுங்க. உங்களுக்கு நான் பொண்ணுக்கு நாம வேற யாருக்கு நான் கொடுக்கிறது? இந்த நாடகம் தங்க வேண்டாம் ஐயா. என் பசங்களுக்கு கல்யாணம் எங்க பண்ணணும்னு எனக்கு தெரியும். பழைய விரோதத்தை எல்லாம் இன்னும் மனசுல வச்சுட்டு ஏப்பா பேசுறீங்க மணிக்கம்? அப்பா என்கிட்ட கூட எல்லாரும் தாய்மாம வீட்டுல பெண்ணு இருக்கும் போது வெளியில எதுக்காக பெண்ணு பாக்கணும்னு கேக்குறாங்க. எனக்கு கூட அதான் நியாயமா தோணுது. இப்பதான் பையனுக்கு நியாயம் பிடிபடுது. ரத்த பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு ஏன் இதெல்லாம் வம்பு சொல்றதே கேள்ற அப்பா. முன்னால நீ போறியோ அல்லது நான் போறணும்,
அவங்களாவது நல்லா வாழட்டும். அந்த ஒரு வேலையை செய். ஈஸ்வரி வாரி வரேன். மணிக்கம், என்னடா சொல்ற? வீராசாமி வீட்டையா கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற? அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவன் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டா நம்ம குடும்பத்தை அடியோட நாசம் பண்ணிட வேண்டாம். ஏப்பா இப்படி ஆத்திரப்படுறீங்க? நான் தான் கேக்குறேன், சொந்த பொண்ணு எதிர் வீட்டுல வச்சுட்டு அந்நியத்துல சம்பந்தம் பண்ணாம நம்ம என்ன வாரியா கட்டிட்டோம்? அதனாலதான் சொல்றேன், ரெண்டாம் தாரம் கல்யாணம் உறவு பண்ணாவே இருக்கிறது நல்லதுன்னு. மாணிக்கம், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? மாணிக்க நீ போப்பா. என்னது, அவனே ஆசைப்படுறான் போல் இருக்கே. நீமா விபரம் முடியாம பேசுற? இந்த எதிர் வீட்டுக்காரனுடைய உறவு நமக்கு இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. இப்ப அந்த அமைதிக்கே பங்கம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனே விரும்பும் போது அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? பார்வதி, என்ன சொன்ன? அப்படி மட்டும் அந்த கல்யாணம் நடந்துட்டா முதல்ல பாதிக்கப்படுறது நீதான். எனக்கு பின்னால உன்ன கொடுமைப்படுத்திடும் அந்த கூட்டம். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பின்னாலேயா? அந்த நிலைமையே எனக்கு வராதுங்க. மஞ்சள் குங்குமத்தோடு போகணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராது. தாத்தா, ஏன் தாத்தா ஆடாத? உனக்காகவும் உன் பாட்டிக்காகவும் தானப்பா. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தின் தாலி விழும் வரை. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தின் தாலி விழும் வரை. பெண்ணுக்கு இளமை எதுவரை? பிள்ளைகள் இரண்டு வரும் வரை. கண்ணுக்கு அழகு எதுவரை? கையில் கிடைக்கும் நாள் வரை. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தின் தாலி விழும் வரை. பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து செங்கல் பார்வையிலே பூரி வரும் விருந்து. அந்த பைத்தியத்தை தீர்ப்பதற்கு மருந்து செங்கல் பார்வையிலே பூரி வரும் விருந்து. இந்த
வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து. இந்த வைத்தியர்கள் பக்கத்திலே இருந்து கண்ணை வைத்து விட்டால் நோய் போகும் பறந்து. ஆஹா, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தின் தாலி விழும் வரை. காதல் என்று மாறாது நாங்கள் கொண்ட காதல், எங்கள் காத போய் காத போய் காதல். இதில் ஆகாதம் வேண்டும் என்றால் பாரு அந்த அம்பிகாபதி கதையை கேளு, அந்த அம்பிகாபதி கதையை கேளு. ஆஹா, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தில் தாலி விழும் வரை. அடிப்பட்டதுனால அண்ணன் கல்யாணத்துக்கு கூட போக முடியாம போயிட்டுதே. அது கூட எனக்கு பெருசா தெரியல மாமா. ஆனா அப்பா எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கறத நினைச்சாதான் எனக்கு உண்மை புரியல. அப்படியெல்லாம் நினைக்காதப்பா. ஏதோ இந்த கல்யாணத்து மூலியமாவது ரெண்டு குடும்பமும் ஒன்னாயிட்டுதேங்கிறத பத்தி சந்தோஷப்படணும். இந்த ஒத்துமைக்கு என் தங்க பார்வதியும் காரணமா இருந்தாங்கறத நினைக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. வா தம்பி. வா சித்ரா. அத்தா உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. எப்பதான் கல்யாணத்துக்கு புறப்பட போறீங்க? என்னம்மா இது, இந்த நிலைமையில எப்படி புறப்படுறது? டாக்டர் தான் பெட்டை விட்டு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரம்மா. கரெக்ட் சேகர், நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஒண்ணு ஃபீல் பண்ணாத, நாங்க போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஓகே. நானும் தான் கீழே விழுந்தேன். இப்படியா? நீ எனக்கு ஒரு உதவி செய். என்ன? எனக்கு அடிபட்டு இருக்கிற விஷயம் எங்க சித்திக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதா, இதெல்லாம் அவகிட்ட சொல்லாதே. சரி, கட்ட வேண்டிய விஷயத்த என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நாட்டுல எதுக்கெல்லாமா போய் சொல்றான், ஒரு சின்ன விஷயம் இதுக்கா சொல்லக்கூடாது. நீ ஒண்ணு கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன். மாலதி, இந்த தடவையாவது எங்க ஊருக்கு கட்டாயம் வரணும். என்ன? சும்மா தயாரிக்கா போறாது, கட்டாயம் வரியா? வரேன். பா, போலாம். போயிட்டு வரேன். படம்ப நல்லா கவனிச்சுங்க. பாய் மாலதி. போயிட்டு மாலதி. போயிட்டு. ரொம்ப நாளாச்சு இப்படி தமாஷா ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. என்ன மவனும் அவளும் வரப்போற ஆளுங்க. இதுக்கு மேல இந்த வேலை கூடாது, நிறுத்தி போகணும். அப்போ இன்னும் இவ்வளவு வேட்டை வாங்க போறீங்க?
அதிசயம்தான். நீ திங்கிற சோத்துக்கு ஜீரண சக்தி இது போட்டுக்கணும் போல் மாடு இவளை வைக்க போறது, இவளை புட்டாக்கு பருத்தி கொட்ட சிங்குது, சரிமானத்துக்கு வெட்டலை பாக்கா போடுது. ஆனா அந்த மாணிக்கம் பையன் ஒத்த காலில் நிக்கலன்னா இந்த கல்யாணத்தை நடத்த அந்த துண்டு முடி பையன் ஒத்துக்க மாட்டான். அக்கா காமாட்சியோட நகைய என் மக மாணிக்கத்துக்கு வர மனைவிக்கு தான் போடுறதுன்னு வச்சிருந்தான். இந்தாங்க போடுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? பரிமளாவுக்கு வயிறு அட்டிக்க என்ன? இன்னும் எவ்வளவு நகை வேணும்னாலும் நாங்க போட காத்திருக்கோம். பொம்பளைங்களுக்கு நகைனா ஒரு பைத்தியம். எல்லாம் யாரு சொத்து? எங்க அப்பா ஒரு சொத்து. பொதுவா சொல்ல போனா என் சொத்துன்னு சொல்லணும். என் தங்கச்சி சட்டன்னுக்கே சொத்த பூரா என்கிட்ட கொண்டாந்து காலில் விழுந்து மன்னிப்பு கட்டிட்டு போவனவ வேற புடிச்சப்பாய செய்யல. நானும் எதுக்காக விட்டுக்கிட்டு இருக்கேன்? இங்க ரெண்டு தங்க விக்கிற மாதிரி ரெண்டு பொண்ணு இருக்கு, அங்க ரெண்டு பையன் இருக்கிறான். பொண்ணை எடுத்துட்டு போய் அங்க தள்ளிட்டு அந்த சொத்து பூரா இங்க வந்துடுது. நமச்சிவாயன் என்ன யோசிக்கிறீங்க? வியாபாரத்துல நீங்க எப்படியோ அப்படியேதான் வக்கீல் தூடில. நான் கொஞ்சம் கூட சத்தியம் தவறாதவன். நல்ல எண்ணத்தோட தான் அந்த யோசனை சொல்றேன். வயசு வந்த பசங்க ரெண்டு பேர் இருக்கிற போது சொத்தை இடைதாரத்து பேருக்கு எழுதி வச்சா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? பார்வதியே இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டாளே. பார்வதிக்கும் தெரிய வேண்டாம், ஊருக்கும் தெரிய வேண்டாம். இளைவாள், இந்த சொத்து நீங்க சம்பாதிச்சது. இந்த சொத்தை நீங்க பிரியப்பட்டா யார் பேருக்கு வேண்டும்னாலும் எழுதி வைக்கலாம். ஆனா சொத்தை எழுதுறப்போ அது மேல கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவங்க பேர்ல எழுதி வச்சாதான் அந்த சொத்து அழியாம இருக்கும். இப்போ உங்க வீட்டு சூழ்நிலைய பாக்குறப்போ பார்வதி பேர்ல எழுதி வைக்கிறது தான் சரியான படுது. பார்வதி எப்பவுமே நியாயத்துக்கு புறம்பா நடக்க மாட்டான். சரி, சொத்த பார்வதி பேருக்கு எழுதி வச்சுவேன். வாங்க வக்கீலையா. ஏது ரொம்ப அச்சமா வந்திருக்கீங்க? நம்ம மாணிக்கத்துக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், அப்படியே விசாரிச்சுட்டு போகலாமே வந்தேன். ஆமாங்க, நீங்க எல்லாம் வந்துதான் நடத்தி வைக்கணும். இருங்க காசு கொண்டு. எந்தாங்க பிரசாத்? அப்போ நம்ம மாணிக்கத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பண்ணிடலாமே. சோத்துக்கால முன்னால எடுத்து வைமா? கண்ணா இந்த வீட்டுல வாழ வேண்டிய பொண்ணு. வீட்டு கணக்கு பொட்டி சாவி எல்லாம் முதல்ல வாங்கிக்கோ. வத்த நிர்வாகம் பண்ண மாதிரி நீ பண்ணணும். வாழ போற பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குற புத்தி மதியா இது? உன் நாக்குல பன்னீஸ்வர கோத்த கட்டியிருக்கான? நீ வீட்டுக்கு வந்த முதல் மருமக, பெரியவங்களுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து குடும்ப கட்டுக்கோப்பு குலையாம எல்லாத்தையும் நடத்திட்டு போக வேண்டியது உன் பொறுப்பு. தம்பி, அண்ணா எதிர்பாராத விதமா உங்க கல்யாணத்துக்கு நாங்க வர முடியல, மன்னிச்சிருங்க. அதனால என்ன தம்பி, நீதான் விவரமா கடிதம் எழுதியே. மாலதி, இப்பவாவது எங்க ஊருக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுட்ட உனக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சித்ரா. மாலதியா, சின்ன வயசுல மூக்கு தெளி ஓடிக்கிட்டு இருக்கோம். வளர்ந்துருச்சு பார்வதி, நீ நல்ல அதிர்ஷ்டசாலி. ஒரே சமயத்துல ரெண்டு மருமகளும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆஹா, இது இதுவா அதுவா அதுவா மாமா? ஆஹா, இப்படியா பிளான்? ஏன் நம்பிச்சுவாயா? ரங்கநாதன் பெரிய மானுஷனாச்சே, வயசு வந்த பொண்ண தனியா எப்படி வழி அனுப்பி? எப்பா எப்பா, மானத்தை பத்தி நீ பேசாதப்பா. மாலதி சேகருக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிச்சிருப்பானோ இந்த ரங்கநாதன் உள்ள அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல பிறக்குது. உனக்குதான் பிறக்குதா? எனக்குள்ள அப்படி பிறக்கலையே.
அதுக்காகதான் நான் பார்த்தேன். அவ காலையும் கழுத்தையும் நல்ல வேலை, கழுத்துல தாலி கயிற காணும், கால மெட்டியை காணும். இத பாத்துட்டா போதுமா? ரெண்டு பேரும் படிச்சவங்க, இதெல்லாம் இல்லாமே ரிஷ்ராமிஷமான கல்யாணத்தை முடிச்சிடுறாங்களே. அப்பா, என் மாலனை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்பா எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப சகஜமா பழகுவா, என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்காப்பா. காலேஜ்ல அத்தா என் கூட பேசும் போதும் பழகும் போதும் அவ அதை பத்தி கவலையே படுறதில்லப்பா. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா ரெடி. சர்வீஸ் ஆனவன் சொல்றா கேட்டு மேடம், எனக்கு சண்டையிலதான் சர்வீஸ். Thank you.
நம்ம வீட்லயே இருக்கு
சொல்லுங்க தாத்தா. நீ தான் இருக்க சொல்லப்பா. என்ன தாத்தா உங்க சொல்ல சொன்னா என்ன சொல்ல சொல்றீங்க? சரிடாப்பா, அப்படியே நீ சொல்றபடியே இருக்க சொல்லும். என்னம்மா நீ என்ன சொல்ற? இப்பதைக்கு எங்க வீட்டுல இவன் தான் பெரிய மனுஷன். நீ என்ன சொல்ற? நீங்க தளிக்குங்க, நான் தோசை சுடுறேன். நல்லா இருக்கு. நீ தோசை சுட்டு என்ன தனிங்க? இந்த வேலை எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க தள்ளுங்க. ஓஹோ, நெஞ்சித்து யாராருக்கு என்னென்ன வேலை கொடுக்குறேன்னு தெரியாம நீங்க. சித்தி, ஒரு ரூபா இருந்தா கொடுங்களேன். எதுக்கு? நான் சித்துப்பாவும் ஹோட்டல்ல போய் தோசை சாப்பிடறதுக்கு. அக்கா மாலதி தோசை சுடுறாளே, அத நீங்க சாப்பிடுங்க சித்தி. அப்படியே நாங்க வரும்போது டாக்டரையும் கூட்டிட்டு வந்துடுறோம். பாருங்க அத்தை, ரவி நீயும் சித்தப்பா கூட சேர்ந்துருக்கியா? சேகர், மாலதிக்கு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? என் மருமகளை அப்படி சாதாரணமா நினைச்சிடாத அத்தை. யாரு என்ன நினைச்சாலும் சரி, இங்க இன்னைக்கு யாருக்கும் டிஃபன் கிடையாதுன்னு சொல்லுங்க. ஏண்டிமா அவனுக்கு பலகாரம் இல்லைன்னு சொல்ற? அப்படி கேளுங்க சித்தி. என்னமோ இவ்வளவு வருஷமா இவங்க தான் தோசை சுட்டு போட்ட மாதிரியும் நாங்க சாப்பிட்ட மாதிரியும் பேசுறாங்க. சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. மாலதி, இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா நெய் தோசை சுட்டு போடு. போடுறேன் போடுறேன். மிளகா பொடி அதிகமா போட்டுட்டத, காரம் அவனுக்கு தாங்காது. மருமலா அவருக்கு பலகாரம் கொடுத்துட்டு வந்தவன். சரி அத்தை. பசு வயத்தை கிள்ளுது சித்தப்பா. இது சாப்பிடுற தோசை இல்லடா, இத பார்த்தாலே பசி தீரும். மணி என்னங்க? மாலதி, நீ இந்த தோசை கிரண்டியோடு நிற்பதை பார்த்தால் எப்படி கீது தெரியுமா? எப்படி கீதா? ஜோ, நீ மனுஷன் தானா? போயிட்டு விடுஞ்சதும் தோசைய துண்ணுட்டு துண்ணுட்டு ஓடுற துட்டு கட்ட நமக்கு நீ டாவ் கட்டிய நைனா. சரிதா நிறுத்து நைனா. இந்த பாரியா மறுவாதியா பைய துட்டு எல்லாம் கட்டிடு. இல்லாட்டி என்ன ரொம்ப ஆட்டிக்கிறாய்யா? இந்த அங்கம்மா சுட்டு ஆபத்துக்கு அம்மாச்சு துட்டா கொடுப்பான். பின்ன என்ன அத்தை கொடுப்பியா? கரண்டி புடிச்ச கைக்கு தங்க கொலிச்சு கொடுப்பான். மூஞ்சி பத்தி பேசாதே. இப்ப நீ என்ன சொல்ற? நிறுத்துமே. நீ என்ன செய்வ? நீ மருமகளுக்கு பரிமாறிட்டு வரியா? மருமகளுக்கு மாமியார் வேலை செய்ய ஆரம்பிச்சா வீடு வீடா இருக்காது. கல்யாணம் அனுபவிச்சுமே, நாளைக்கு வந்து வீட்டு வேலையை பார்க்காமல போயிட போறேன். உன் தலைவதி மாத்த என்னால முடியுமா? பாட்டி, கேவலம் சொத்துக்காக தகப்பனும் மகனும் கோர்ட்டுக்கு போறது நல்லா இல்ல சிங்காரம். ஒவ்வொரு தகப்பனும் தனக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் பாடுபட்டு சொத்து சேர்த்து வைக்கிறான். பாவம், உங்க அப்பா போறவது அதெல்லாம் தலையிலியா கொண்டு போறாரு. அது தெரியாமதா சொத்தை என் பேரு கேள்வி வைக்க மாட்டேங்கிறாரு எங்க அப்பா. அப்படி இல்லப்பா, குயவனுக்கு பல நாள் வேலை, தடி எடுத்தவனுக்கு சில நிமிஷம்னு சொல்லுவாங்க. அதே போல தான் பாடுபட்டு சேர்த்த சொத்தை தனக்கப்புறம் தன்னுடைய பிள்ளை காப்பாத்துவானான்னு ஒவ்வொரு தகப்பனும் சந்தேகப்படுறது இயற்கைதானே. நாளைக்கு நீ அப்படித்தானே? பாவம், இப்ப இளரத்தம் அது தெரியாம துடிக்கிற உன்னை பெத்த தகப்பனையே கோர்ட்டுக்கு வான்னு கூப்பிடுற. சிங்காரம், உலகத்திலேயே மனிதனுடைய மனசாட்சி விட சிறந்த கோர்ட்டு வேற எதுவுமே இல்லை. அதுல கிடைக்கிற நீதியும் நியாயமும் அழியாதது.
நிலையானது. சிங்காரம், உன் மனசரிய சொல்லு, உங்கப்பா உனக்கு துரோகம் பண்றாரா? ஐயா வேலாயுதம், உன் மகன் உனக்கு துரோகம் பண்றானா? இல்லைங்க. அப்ப ஏன் உங்களுக்குள்ள தகராறு? இத ஒரு மாதிரி விசாரிச்சு சொத்து ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஆனா ரத்த பாசத்தை பிரிக்க முடியுமா? உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன், பெத்த தகப்பன கோர்ட்டுக்கு இழுக்கிறவன் பிள்ளையும் இல்ல. அந்த நிலைமை வந்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பன் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமும் இல்ல. இத மனசுல வச்சுக்கணும். கேள்றா, கோர்ட்டு வாசப்படியே யாராவது புண்ணியவன் சொல்றதை கேள்றா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன். சரி, ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வர்றாங்க. போயிட்டு வாங்க. பஞ்சாயத்து பண்றான், பஞ்சாயத்து உலகத்தை கிரேட் வார்ல ரெண்டு வாட்டி சுத்தமே, வெற்றிகரமா ஜெயிச்ச போது ஒரு வாட்டி, தோத்த பிறகு ரவேஷ்ல ஒரு வாட்டி. நம்மளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு வயலுக்கு இந்த ஊர்ல அறிவு பத்தல. துண்டு படிக்கார பய, இவரை கோர்ட்ல அலைய வச்சாதான் இந்த ஊர் பசங்களுக்கு புத்தி வரும். மாப்பிள்ள மணிக்கும் எப்படி இன்னைக்கு பாத்துடலாம்னு நினைச்சேன். நீ மூச்சுக்கிட்ட வந்து நிறுத்திட்ட மானம் எல்லாம் போன பின் வாழக்கூடாது. என்ன மாமா இது? ஏன் ஏன் என்ன நடந்தது சொல்லுங்க மாமா. ஒரு கடங்கார பய கடனை குடுறான்னு பஜார்ல பத்து பேர் எதிர்க்கா என்ன கேட்டுட்டான். பணத்தை தூக்க மூஞ்சில எரியறானே. என் கையில உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருந்தா அப்பவே தூக்கி விட்டு எரிஞ்சிருப்பேன். கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு எவ்வளவு பணம் மாமா வேணும் நான் தரேன். மாமா நான் தரேன். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 7000 ரூபா இருக்கு மாமா. 5000 ரூபா கூட அது உங்க அப்பனுக்கு தெரியக்கூடாது. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆத்திரத்துக்கும் அவசரத்துக்கும் உதவுறதுக்கு தானே மாமா அந்த பணமே இருக்குது. பரவாயில்ல, எங்கிட்ட கொடுத்தத மறந்துடுறியா? மறந்துடு. அப்பா இந்த ஒரு சௌரியத்துக்கு தான் ஏதோ வீட்டுல பொண்ணை கொடுத்தேன். இன்னும் சித்ராவுக்கும் சேகருக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டா சதா எங்கிட்ட இருக்கும் படத்தை. இங்க பாத்தீங்களா, என்னையும் அத்தானையும் மாலதி போட்டோ எடுத்திருக்கேன். இங்க பாருங்க. இப்பதான் என் மனசுக்குள்ள ஒரு பவுண்டு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. போட்டோ எடுத்ததும் எடுத்தியே, ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு எடுக்க கூடாதா? என்ன பொண்ணு? போங்கப்பா போகத்தான் போறேன். நமஸ்காரம் விட்டு இந்த போட்டோ ஒண்ணு போதும், இதை வச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வர்றேன். உங்க அண்ணா பம்பாயில இருந்து வந்த உடனே சேகருக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு வேண்டியது. ஆமாங்க, நான் கூட அப்படிதான் நினைச்சிருக்கேன். என்னடா போட்டோ? என்னடா அது? ஒண்ணு இல்லப்பா சேகர், மாணிக்கம்னா ஒரு மாதிரி ஆயிட்டானா, நீ அவனையும் மிச்சிடுவ பண்றே. என்னங்க இது? எப்படா நீ சித்ரா போட்டீங்க? எப்ப எடுத்துக்கிட்டீங்க? எங்க எடுத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி கேள்விலாம் அவங்களை கேட்க கூடாது. ஏன்னா படிக்கிற பச்சிருந்த போட்டோ எடுத்துக்கும், போட்ல போவும், பீச்சுக்கு போவும், சினிமா போவும், தமாஷா இதெல்லாம் நீ வந்து கண்டுக்கலாமா? நம்ம என்ன யாரோட எடுத்துக்கிட்டான்? படிக்கிற பொண்ணோட சும்மா நின்று ஜம் ஜம்னு எடுத்துருக்கான். கேட்டியாடா? கேட்கறதா சொல்லு, பதில் சொல்ல. ரெண்டே இடத்துல உங்க அண்ணன் சொன்ன மாதிரி மாமா பொண்ணை தான் கட்டிக்குவேன். அடிச்சு பேச. எனக்கு கல்யாணம் செய்து வைக்க என்ன பெற்றவங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. பொண்ணோட போட்டோ எடுத்து தெரிஞ்சுக்கடா. சரியா இருக்கும். இப்ப வந்து உங்க அப்பா பின்னால ஜெகா வாங்கி நிக்கிறேன். பட்டாளத்தை நினைச்சுக்கிட்டேன். நாளைக்கு முகத்தை வைப்பேன். மாமா நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றதை விட உங்க பொண்ணு சித்ரா கிட்டே எல்லா விவரத்தையும் கட்டி தெரிஞ்சுங்க போங்க. வீராசாமி, நீ இந்த மாதிரி பம்பு பண்ணுவேன் தெரிஞ்சுதா சேகருக்கு பெண்ணு கொண்டு வந்து வீட்டிலே வச்சிருக்கேன். அவனுக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு உனக்கு சொல்லி அனுப்புறேன். போக வழியோ பிளாக் மார்க்கெட்ல சாமான் இருக்குன்னு சொல்றவன் சைசாலே என்கிட்ட பொண்ணு இருக்குன்ற. எங்க பொண்ணு? அப்பா கையில போட்டோ இருக்கு. உன் மூத்த மாவு மாணிக்க இருக்கிறானே, என் பையில இருக்கிறான். வெளியே எத்தனை போட்டு இருக்கு, அத்தனையும் பாத்துறேன். உன்ன இந்த கல்யாணத்தை நீ எப்படி நடத்துறவன் பாக்குறேன். சித்ரா சித்ரா
ஆச்சு? என்ன ஆச்சா? அப்ப நம்ம அவனை சேர்ந்து முடிச்சிருக்கோம். என்னப்பா சொன்னாங்க? உன் பொண்ணுகிட்டே முழு விவரத்தையும் கேளு அப்படின்னு சேகர் படிச்ச பையன் சொன்னான். மாதிரி ஓயில உயிர் வச்சிருக்கான்னு சொன்னீங்க, அவன் மேலதான் உயிர் வச்சிருக்கான். அது மட்டுமா, சேகருக்கு மாதிரி கல்யாணத்தை வச்சிருக்கேன். சோத்த வடானு துண்டி படி பையன் கூப்பிடறான். உன்ன பாக்குறதுக்காக புறப்பட்டு இருந்தேன். என்ன சித்ரா, எப்பவும் சிரிப்பு விளையாடும் முகத்துல இன்னைக்கு கோபம் கொந்தளிக்குது. உள்ளத்துல நெருப்பு வீசும் போது உதட்டிலே எப்படி சிரிப்பு விளையாடும்? மனதிலே புயல் அடிக்கும் போது முகத்திலே எப்படி புன்னகை பூக்கும்? உள்ளத்துல நெருப்பு வீசினா தண்ணியை கொட்டி அணைச்சிடலாம். மனசுல புயல் அடிச்சா, இந்த உன் மனசுக்கு பிடிச்ச இந்த ரோஜா மலரை உன் தலையில சுட்டுட்டா புயல் கூட தென்றலா மாறிடும். போதும் உன்னுடைய பசுப்பு வார்த்தைகள், உள்ளொன்று வைத்து புறம் வந்து பேதும் உன்னுடைய பண்பு போதும். ஓ, எனக்கு இப்பதான் புரியுது, நீ எங்கிட்டயே நடிக்கிற. நீ கல்லூரி நாடகத்துல மாதவி வேஷம் போட்டு பிரமாதமா நடிச்சவ இல்ல? அடியே என் மாதவி, கோபத்திலேயும் நீ அழகாகத்தான் இருக்கிறாய். கல்லூரி நாடகம், அந்த கல்லூரி நாடகத்திலே கரும்பே கற்கண்டே நற்கனியே என்றெல்லாம் என்னை விரும்பி விரும்பி நெருங்கியவரே, வாழ்க்கை நாடகத்திலே என்னை வேம்பாக வெறுக்கும்படி நீ செய்வாய் என்று நான் கனவிலும் கருதவில்லை. சித்ர, நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. உனக்கா புரியவில்லை? நானும் சேகரத்தானும் நெருங்கி பழகுவது தெரிந்தும், உறவு முறையால் நான் தான் அவரை மணக்க வேண்டியவள் என்று தெரிந்தும், அவரை நீ அடைய நினைப்பது பெரிய துரோகம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை நாடகத்தில் எங்கள் அன்பை முடிக்க நீ எல்லாம் மாதவியாக வந்து முளைத்திருக்கிறாய். சித்ரா, நீ ஆத்திரத்தில் ஏதேதோ பேசுகிறாய். நீ அவரை காதலிக்கலாம், மணக்க விரும்பலாம், ஆனா உன்னை அவர் காதலித்தாரா, மணக்க விரும்பினாரா? காதல் என்பது இரு உள்ளங்களிலும் பிறக்க வேண்டிய அன்பு பிணைப்பு. உறவு வேறு, பள்ளி நட்பு வேறு, காதல் வேறு. பிறப்பாலும் உறவாலும் பள்ளி நட்பாலும் தலை தூங்கி வளர்ந்திருக்க வேண்டிய எங்கள் அன்பு பிணைப்பை வஞ்சகத்தால் வெட்டிவிட்ட நீயா காதலை பற்றி எனக்கு விளக்கம் தருகிறாய்? உன் கோபம் தணிந்து விட்டதா சித்ரா? வந்தவுடனே என் உள்ளத்தில் அறைந்தாய், போகும்போது என் உடலையும் தொட்டு அடித்து விட்டாள். பரவாயில்லை சித்ரா, நீ படித்தவள், உலகம் தெரிந்தவள். உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கொடியிலே பூத்த மலர் மடியிலே கிடப்பதாக தவறாக எண்ணி ஏமாந்து விட்டாள். கொடியில் உள்ள மலரை மடியில் கொண்டு வருகிறேனா இல்லையா என்று பார். Thank you.
கஷ்டப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கையில சித்ரா குறுக்கிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பைத்தியம், நானும் என் பெற்றோரும் உன் பக்கம் இருக்கும்போது யார் குறுக்கிட்டு என்ன செய்திட முடியும்? சேகர், தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா? உன் கல்யாணத்தை பத்தி தான். அதான் என் கல்யாண விஷயமா அப்பாவும் சித்தியும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்களே. சித்தி செஞ்சிருக்க அந்த முடிவு நம்ம எதிர்காலத்தையும் ஒத்துமையும் பாதிக்கும் நினைக்கிறேன். என்னன்னா? நம்முடைய ஒற்றுமையை பாதிக்கிற காரியத்தை அப்பாவும் சித்தியும் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலம் இருக்காது. இல்ல சேகர், நான் நல்லா சிந்திச்சுதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். நீ சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதான் எல்லாத்துக்கும் நல்லது. மன்னிச்சிருங்க, சித்ராவை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும். நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சித்து பேர்ல அப்பா சொத்து எழுதி வச்சதுல என்ன நாத்தப்பா?
நம்ம வளர்த்து ஆளாக்கின சித்தி நமக்கு துரோகம் செய்தது வேற யாருக்குன்னா சொத்தை கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு நம்ம தவிர வேற யாருன்னா இருக்கிறாங்க. ஆமாடா, நீ பேச மாட்ட, நீ கட்டிக்க போற மாதிரிக்காகத்தானே இவ்வளவு ஏற்பாடு இங்க நடக்குது. படிக்கும் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் ஏன்பா பேசுறேன், சத்தியமா சொல்றேன். சொத்து என் பேர்ல எழுதி வச்ச விவரம் இன்னைக்கு வரையும் எனக்கு தெரியாதுங்க. நீயும் சேகரன் தாண்டா எனக்கு சொத்து, எனக்கு இப்பவே அவங்க பேர்ல வாழ்த்து எழுதி வச்சிருக்க. நீ சொல்லித்தா இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சனா? நீ சொன்ன உடனே மாத்தி எழுதுறதுக்கு இந்த சொத்தெல்லாம் சம்பாதிச்சதுன்னா இதை யாருக்கு எப்போ எப்படி எழுதி வைக்கணும் எனக்கு தான் தெரியும். அந்த சொத்தை எப்ப வாங்கணும் எப்படி வாங்கணும் எனக்கு தெரியல. ஆமா, மாணிக்க ஒண்ணு அனாதை இல்ல, அவனுக்கு ஒரு மாமனார் இருக்கிறார்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. வீராசாமி, மாணிக்க அம்மா இறந்த அன்னைக்கு கூட அவன் அனாதி ஆகல, அவன் இனிமே தான் அனாதி ஆக போறான். மாமா, எங்க குடும்ப விவகாரத்துல நீங்க தலையிடாதீங்க. மணிகம், பேசுறத நம்பாத, இவ்வளவுக்கு காரணம் இவன் தான். சதி உற்பத்தி இடம், நீ வீட்டுக்கு வா. மணிக்கம், கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன். நாம் வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்கிற போது கூட பிரத்யாருக்கு வஞ்சகம் பண்ணதில்லை, அது உனக்கு நல்லா தெரியும். என்றத்துக்கு நாம் துரோகம் பண்ணுவேன்னா? அண்ணா, கேவலம் இந்த சொத்துக்கா பெத்தவரையே கண்கலங்க வச்சுட்டீங்களே, சொத்து சொத்துன்னு பேசுறீங்களே, உங்களுடைய இந்த உடம்பே அவருடைய சொத்து தானே. அவர் அனுமதி இல்லாம இதை இந்த வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு போறீங்களே, அதுதான் பெரிய துரோகம். அண்ணா, அண்ணா, மணிக்கு, மணிக்கு, மணிக்கு. தனியா தவிக்கிற வயசு இந்த தவிப்பும் எனக்கு புதுசு, நினைச்சா இனிக்கிற மனசு என்ன நெருங்க விடலையே இழசு. தனியா தவிக்கிற வயசு இந்த தவிப்பும் எனக்கு புதுசு, நினைச்சா இனிக்கிற மனசு என்ன நெருங்க விடலையே இழசு. தனியா தவிக்கிற வயசு துப்பாக்கி முனையின் தனி என்ன போல துறக்குது கண்கள் ரெண்டு, தூக்கனான் துருவி தூண்டினை போல ஆடுது மனசு கண்டு. துப்பாக்கி முனையின் தனி என்ன போல துறக்குது கண்கள் ரெண்டு, தூக்கனான் துருவி தூண்டினை போல ஆடுது மனசு கண்டு. முத்து பண்பாட்டம் போராடும் சிரிப்பு, பட்டு பாவாடை போராடும் நினைப்பு, நெஞ்சில் துள்ளாட்டம் போடுதே கழிப்பு, உன்னை தொட்டாலும் தீராது துடிப்பு. தனியா தவிக்கிற வயசு இந்த தவிப்பும் எனக்கு புதுசு, நினைச்சா இனிக்கிற மனசு என்ன நெருங்க விடலையே இழசு. தனியா தவிக்கிற வயசு உடம்பு இனிக்கிற கரும்பு, கைகளில் படாத அரும்பு, எட்டாத இடத்தில் சிட்டாக பறந்து உட்கார்ந்து செய்கிறே குறும்பு. கட்டான உடம்பு இனிக்கிற கரும்பு, கைகளில் படாத அரும்பு,
எட்டாத இடத்தில் சித்தாக பறந்து உட்கார்ந்து செய்தே கூறும்பு அடி முத்தான முத்தேனி திரும்பு இந்த பித்தான அத்தானை இருந்து கருவண்டாட்டும் ஓடிவா பறந்து நாம் கொண்டாட்டம் போடலாம் கலந்து தனியா தவிக்கிற வயசு இந்த தவி பூமி எனக்கு புதுசு நினைச்சா இனிக்கிது மனசு என்ன நெருங்க விடலே இழசு தனியா தவிக்கிற வயசு பாட்டி ஏன் பாட்டி நம்ம வீட்டுல சமையலே செய்யல எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி ஏன் பாட்டி அழறீங்க எனக்கு இன்னும் சாப்பிடல என்ன தாண்டா மாலதி மாணிக்கம் திரும்பி வராத வரையில் இந்த வீட்டுல உலகத்தை நான் விட மாட்டேன் பார்வதி உனக்கு என்ன பைத்தியமா மாமனார் தான் பெருசுன்னு போனவன் நினைச்சு இந்த பச்சை குழந்தை பட்டி போட்டு சாகடிக்கிறது முடிவு பண்ணிக்கியா நானா பிள்ளையை சாகடிக்கிறேன் எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக நீங்க தான் ஒரு மகனை உயிரோட பலி கொடுத்துட்டீங்க பார்வதி நான் முடிவா சொல்றேன் மாணிக்க இந்த வீட்டுக்கு வராம உலகத்தை நான் விட மாட்டேன் அன்னைக்கு தாண்டம் நம்ம அம்மா இறந்த பிறகு கல்யாணமே வேண்டாம்னு சொன்ன அப்பா
நம்ம ரெண்டு பேரையும் வளர்க்கறதுக்காகவே சித்தையை கல்யாணம் செய்துக்கிட்டார். நீங்களே சொல்லுங்க, சித்தி வந்த பிறகு நம்ம ரெண்டு பேரையும் என்னைக்காவது கண்கலங்க வச்சிருக்காங்களா? நீங்க இல்லாம அப்பாவும் சித்தியும் உயிர் இல்லாத உடலாயிட்டாங்கண்ணா. புறப்படுங்கண்ணா, புறப்படுங்க. நீங்க என்ன பழச்செல்லாம் கலரிக்கிட்டு கலாட்டா பண்ண வந்தியா? போடா வெளியே மாணிக்க மாப்பிளடா. அவன் வாழ்வு தாழ்வு உங்க அப்பனை விட என் பொண்ணை சேர்ந்ததுரா. என்ன சேர்ந்ததுரா? மாமா, மாமா பேசுறதா நியாயம். வீட்டை விட்டு வெளியேற பிறகு அவங்கள பத்தி எனக்கு என்ன கவலை, என்ன பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? சித்தி சித்தின்னு நம்புறதுக்கு தான் எந்த தாயும் தன் மகனுக்கு செய்யாத கொடுமையை செஞ்சுட்டாங்க. அண்ணா என்ன சொன்னீங்க? ஒரு தடவை என்னடா, ஆயிரம் தடவை சொல்லுவேன். இத்தனை வருஷமா சித்திய மேல காட்டின அன்பும் பாசமும் வேஷம் நடிப்பு, 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெற்று உண்மையான தாய்ப்பாசம் இன்னதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த துரோகத்தை செஞ்சிருப்பாங்களா? அண்ணா, சித்தியா துரோகின்னு சொன்னீங்க. ஆயிரம் தான் ஆத்திரமும் கோபமும் இருந்தாலும் மூத்தவனை கை நீட்டி அடிக்க உனக்கு எப்படா வச்சு வந்தது? பிள்ளை இல்லாத மலடின்னு ஊர் சொல்லாத வார்த்தை நீ சொல்லு. பரவாயில்லை, நீ சொல்லாம வேறு யார் சொல்ல போற? நீ சந்தேகப்பட்ட பிறகு நான் வீட்டுல இருக்க தகுதி இல்லாதவ, நான் வெளியே போறேன்டா. ஆனா நீ வீட்டுக்கு மூத்த மகன், நீ வீட்டை விட்டு வெளியேறி வந்தது சரியில்லடா. புறப்படுறாக நீ வீட்டுக்கு. அது சரி, இந்த அக்கறை சொத்தவும் மேல எழுதுக்கிறதுக்கு முன்னால இருக்கணும். பார்வதி, நீங்க பெரியவங்க இந்த மாதிரி பேசுறது அழகில். பெண்ணை கட்டி கொடுத்ததால எதையும் பேசலாம்னு பேசாதி. தாய் மகன் பந்த பாசத்துல பங்கு போட யாருக்கும் உரிமை இல்லை. நீங்க 10 மாசம் சுமந்த அவனை பெத்த, என் தங்கைக்கு பெத்த சொத்து அது. அப்படி பார்க்க போனா முதல் உரிமை எனக்கு தான். கேட்டுக்கலாம், பாம்பின் விஷத்தை விட கொடுமையான வார்த்தைகளை கேளுங்க. சேகர், நீ பேசாதே. மடிக்கு, நீயும் தம்பியும் எனக்கு பிள்ளைகளா இருந்தா போதும். எனக்கு குழந்தை பிறந்த எங்கே உங்க ரெண்டு பேர்ல உள்ள பாசம் குறைஞ்சு போயிடுமோன்னு. எனக்கு குழந்தையே பிறக்க வேண்டாம்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். அதுக்கு இதுவாடா பலன்? மாணிக்கு கொள்ளி வைக்க நீயும் குடமுடைக்கவன் தம்பியும் இருந்தா போதும்னு நினைச்சது. எனக்கு இது வாடா பலன். தாய்முகம் பார்க்காத உங்களையும் என்னையும் ஊட்டி வளர்த்த அன்பு தெய்வத்தை ஆள வச்சுட்டீங்க. வேண்டாம், அவங்க நொந்தா நாம வாழ முடியாது. புறப்படுங்க. மாதிரி என் பெண் வாழ்க்கை கடத்துறாத. நானா அண்ணா உங்க பெண் வாழ்க்கையை கெடுக்கிறேன். எனக்கே அந்த வீட்டுல இடம் இல்ல, இவையே அங்க இருக்கணும். அண்ணா, விபரீதத்துக்கு போகாதீங்க. இவன் பிறந்ததுல இருந்து பாட்டியை விட்டு பிரிஞ்சது கிடையாது. இவனை சித்துக்கிட்டே இருந்து பிரிக்க உங்களுக்கு உரிமை இல்ல. ஏன் இல்ல? பெத்த அப்ப எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கும் இல்ல. நீ பெத்த பிள்ளைக்காக கேட்கிற அதே உரிமை தாண்டா நாங்க உனக்காக கேட்கிறோம். அந்த அறிவு மட்டும் அவனுக்கு எப்படியா இல்லாம போச்சு. பார்வதி, உரிமை நாடகம் என் வீட்டுல ஆடாத. மாணிக்கத்துக்கு என்ன கேட்டி? வாவும் பச்சை குழந்தை சோத்துல விஷ வச்சு பொண்ணு. இவன் என் பேரன், இவனுக்கு எப்படி பேரன்? மகன் மகன் சொல்லி இவனை சத்தியில கொண்டாந்து வச்சுட்டா. பேரன் பேரன் சொல்லி இவனுக்கு எந்த குழந்தை கொண்டு போய் தாண்டு. ஆமா, அப்படி செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? என்னடா பேரு? பார்வதி, எங்க அவன்? சேகர், மாணிக்கத்தீங்கடா. அவன் இனிமே இங்க வரவே மாட்டான். அத்தே, ரவி உங்களை தேடிக்கிட்டு தானே வந்தான், எங்க அவன்? ரவி உங்க மாமாவுக்கு தான் பெத்த மகன் தேவையில்லாம போயிடுச்சு. மாணிக்கத்துக்கு கூடவா தம் மகன் மேல பாசம் இல்லாம போயிடு? நம்ம எல்லாம் நம்பி ரவி இங்க அனுப்ப முடியாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாருப்பா. அப்படியா சொன்னா? என்ன செய்யப்பா? அப்பா, நீங்க இங்க போக வேண்டாம்ப்பா. சேகர், அவர் போக விடு. ரவிக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொல்ல மாட்டேங்களான்னு என்ன கேட்டு அதே வார்த்தை அவரையும் கேட்க சுத்தி. அவரை போக விடு. அத்தே, பிள்ளை பாசத்து என்ன பேசுறோன்னு தெரியாம உங்ககிட்டயே பேசிட்டு என்னடா முடிக்கிறேன். சின்ன தொலைய, எனக்கு இந்த பழைய சாதம் வேணாம். எனக்கு படுபாவி, இவ
போறாதோன்னு சந்தேகமா இருக்குது. பாருடா, மரியாதையா அந்த பழைய சோத்தை தின்னு, இல்ல பட்டினு கிடந்த சாவு. ஆமா, எங்க பாட்டி மூணு இட்லி தாமே தும்பாங்க. நீ எவ்வளவு இட்லிய தின்னுட்டு மத்தவங்க எல்லாம் பட்டி போடுவியா? கடவுள் கொண்ட சொல்லி வைக்க. என்ன சொல்ல, என்ன சொல்ல? பட்டி போடலாம்.
அண்ணா மணிக்கு நம்ம மகனே நம்ம சுத்தி திருட வந்திருக்கான். மாணிக்கம், நீயா திருட வந்து? நீயா திருட வந்து இந்த வீடே உன் சொத்து தகடா? இங்க நீ திருட வரணும் மடா. மாணிக்கம், சிறு பிள்ளையா பள்ளிக்கூடம் போறப்போ உன் புஸ்தகத்தையும் நோட்டுகளையும் திருட கொடுத்துட்டு வருவியடா. நீ எப்படி நான் திருட கத்துக்கிட்டேன்? ஐயோ, இந்த குடும்பம் பிளவுபட்டு நிக்கிறது கூட இப்ப எனக்கு பெருசா தெரியல. அன்னைக்கு அப்பாவை எதிர்த்து பேசினியே, அது கூட எனக்கு பெருசா தெரியலையடா. நான் சோறு போட்டு வளர்த்த பிள்ளை, நீ திருடன் ஆயிட்டே. அத்தாண்டா என்னால பொறுக்க முடியல. மாணிக்கம், இந்தாடா எனக்காக திருட வந்தையும் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போடா. பாரதி, வீராசாமி வீட்டுக்கு போய் கொஞ்ச நாளைக்கெல்லாம் தான் பிறந்த வீட்டிலே திருட ஆரம்பிச்சிட்டான். இந்த சொத்தை அவன் பேருக்கு எழுதி வச்சிருந்தா வீராசாமி பேச்ச கட்டி இன்னும் என்னென்ன தவறு செய்ய மாட்டான். இப்ப வா, தெரிஞ்சுக்கோ, இந்த பத்திரம் நம்ம குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறதுக்காக இல்ல, மாணிக்கத்தை வீராசாமி இருந்து காப்பாத்துறதுக்காக தான் எழுதியிருக்கேன். மாமா, என்னால தானே இந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டங்களும். நான் இங்க வந்திருக்கவே கூடாது மாமா. மாலதி, அதர்மம் நடக்கிற போதெல்லாம் நல்லவங்க எதுக்கு நாம தான் பொறுப்பாளின்னு வருந்துவாங்க. ஆனா அதர்மத்தையே செய்யறவங்க எப்போதும் நிம்மதியா அமைதியா இருப்பாங்கம்மா. நீ போமா. மாப்பிள, மாணிக்க இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க அவங்க தளபதி போலதானே நடக்கும். அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே சேகருக்கும் மாலதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு என்னங்க, நீங்களும் பார்வதியும் எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்றீங்களோ அப்ப வச்சுக்கிட்டா போகுது. என்னங்க இது, வீடு இருக்கிற இந்த நிலையில சேகருக்கு கல்யாணமா? மாணிக்கமும் பரிமளாவும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து குடும்பம் பழைய நிலைமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சேகருக்கு கல்யாணம். ஆமா மாப்பிள, தங்கச்சி சொல்றதும் நியாயம்தான். அப்போ நான் மாலதியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு புறப்படுறேன். மாணிக்கம் மனசு மாறி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா போகுது. மாலதி, ஊருக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரிப்பா. தன்னை தூண்டுவிடவா, நல்லதோ நாள் பார்த்து செய்தி சொல்லவா,
மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா. முகம் பார்க்க முடியாமல் நிலம் பார்க்கவா, நிலம் பார்த்து மெதுவாக உன்னை நாடவா, நிலம் பார்த்து மெதுவாக உன்னை நாடவா, உன்னை நாடி உன்னை நாடி உன்னை நாடி உன்னை நாடி உறவாடவா, அத்தை மகனே போய் வரவா, அம்மான் மகனே போய் வரவா, அத்தை மகனே போய் வரவா. மாலதி, அடேயப்பா கண்கள் ரெண்டும் கடலாயிடுச்சு. அத்தா, என்ன மாலதி பிரிவை நினைச்சு பயப்படுறியா? அன்பை அதிகமாக்கத்தானே இந்த பிரிவு. என்ன எத்தனை நாளைக்கு மாலத்தை நாம பிரிஞ்சிருக்க போறோம்? இது பார், நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு எப்படி வரப்போற தெரியுமா? கூரப்படவை கட்டி, தலை நிறைய பூச்சோடி, ஆசை எண்ணங்களை எல்லாம் மனம் சுமக்க, தலை குனிந்து வலது காலை முன்னால் வைத்து மணப்பெண்ணா வரப்போற. அத்தா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். மாலதி, இந்த வீட்டுல இருக்கிற மனக்கசப்பு தீந்து உடனே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். அப்படி சொல்லுங்க சித்தி. கல்யாணம் என்ன, சாதாரண கல்யாணமா? ரெட்ட குதிரை பூட்டின சரட்டு, மேலக்கச்சேரி, பேண்ட் வாத்தியம், வான வேடிக்கை, பொய்க்கால் குதிரை. பாத்தியா பாலத்தி, பேச்சிலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டான். அத்தை, என்ன மறந்துட மாட்டீங்களே? பாலதி, என்னைக்கு இருந்தாலும் நீதான் எனக்கு மருமக. அத்தை, பாலதி கடியார மாதிரி டக்கு டக்குன்னு மனுஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கா போல தெரியுது. காலத்துல எப்படா கையெழுத்து போடுறதுன்னு முழிக்கிறியா? நல்ல காலம் வந்துருச்சு, கையெழுத்து போடுறேன். அப்புறம் பாரு வீராசாமி என்ன செய்யறான். மாமா, அப்பா அவன் கோர்ட்ல நேருக்கு நேர் சந்திக்கிறது எனக்கு பயமா இருக்குது. இந்த கேஸே வேணாம்னு நினைக்கிறேன். நீ ஏன்டா உங்க ஒப்பனை கோர்ட்ல போய் பாக்குறேன்? பேசாம ஜட்ஜு முஞ்ச பாத்துக்கிட்டு பேசாம நில்லு, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். தைரியமா போடுங்க தம்பி, அல போல மாமா இருக்கிறாரு. இராத நிலையெல்லாம் தீர்த்து வைப்பான் ஏழு மாலையான்னு சொல்லுவாங்கடா. அத போல நான் உனக்கு சொல்ல பதைக்கு. இவரை நம்பி எத்தனை குடும்பங்க உனக்கு வந்தது சொல்றியா? அவனுக்கு என்ன தெரிய போய் போடு ராஜா, கையெழுத்த போடிய. மாப்பிளே, பார்த்து கையெழுத்த போடு. ராகுகாலம் எப்படா ராகுகாலம்? அமாவாசைக்கு பிறந்த போல ராத்திரியாடா ராகுகாலம். இவன் கையெழுத்த கையெழுத்த போட்டு என்ன பண்றது? சிவன நான் ஏன்டாம் பேச்சேன்னு எனக்கே தெரியல. அந்த பரமசிவன் சிறு தொண்ட நாயனார் கிட்ட போய் புள்ளகரி கேட்டாரா, என் கிட்ட கெடுத்து போனா லட்டு மாதிரி உன்னை தூக்கி கொடுத்துருப்பேடா. நான் பலியாயிரத்த பத்தி கவலைப்படவே இல்லையே. நீ பக்தனாயிருவேன்னு தான் பயப்படுறேன். ஏன்பா, பெத்த மகளை கட்டி கொடுத்துட்டு மருமகனை அப்பனுக்கு போதமா கோர்ட்டில் நிறுத்துறேங்க. பைத்தியக்கார பயல, அவன் சொல்றான்னு ஒண்ணு நம்பாதே. நீ கல்யாணம் ஆகாத காவாலி பய. இந்த கேஸ்ல ஜெயிச்சாதான் உனக்கும் பெருமை, என் பொண்ணுக்கும் பெருமை. இல்லன்னா என் பொண்ண வீட்டு வேலைக்காரி ஆக்கிடுவான் அந்த பார்வதி. வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து முதல்ல பாப்போம். உங்க அப்பன் வழிக்கு வந்தா ராஜியா போவோம். பயப்படாம கையெழுத்து போடு. பெத்த
பெற்ற தாய் தானே மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பெற்றதாய் தானே மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் இன்றிமைப்பது மறந்தாலும் கற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. என்ன பிள்ளைவா, ஏன் கவலையா உட்கார்ந்துருக்கீங்க? எனக்கு இன்னும் சாவு வரலையேன்னு தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்ககிட்ட நான் இதையும் சொல்றேனேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்கப்படாது. அங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு மாணிக்க வக்காலத்துல கையெழுத்து போட்டாச்சு. வக்காலத்துல கையெழுத்து போட்டானா? வீராசாமி பிள்ளை எதை செய்யணும்னு இவ்வளவு நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தாரோ அதை செய்துட்டார். அப்பாவையும் மகனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த சதித்திட்டம் வகுத்துட்டார். குழந்தை வேணும்னு கோயில் கண்ட இடமெல்லாம் நெய்விளக்கேற்றி வச்சு மகனை கண்டேன். அறிவு வளர பாடுபட்டு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன், ஆளாக்குனேன். இவ்வளவு நல்லது செய்த தகப்பன குற்றவாளி கூண்டில் ஏற்றி வச்சு பார்க்கணும்னு மகன் ஆசைப்பட்டான். அதை மனமாற வரவேற்க வேண்டியதுதான். அப்பா விளைவாள் சேகருக்கும் சித்ராவுக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டா கோர்ட்டுக்கு போகாதபடி செய்திடலாம்னு சொல்ல சொன்னார் வீராசாமி பிள்ளை. ஒரு கண்ண பறிச்சு வேதனை கொடுத்தது போதாதுன்னு இன்னொரு கண்ணையும் பறிச்சு பார்வை இல்லாம செய்துட்டா கவலை தீண்டுதுன்னு நினைக்கிறார் வீராசாமி. அவர் என்ன நிறைவேறாதுன்னு போய் சொல்லுங்க. சேகர் ஏன் கோபப்படுற? கோர்ட்டுக்கு தானே போகணும். எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படி எப்படி நடக்க. அப்பா நம்மால தடுக்க முடியுமா? நான் வீட்டை விட்டு வந்ததிலிருந்து அப்பா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறார். நான் எப்படிதான் அவரை கோர்ட்ல சந்திக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கவலைப்படாது, தைரியமா இருந்து. ஏய் ரவி, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடாதடா. கவலைப்படாதீங்க மாமா, நீங்க சொன்னதெல்லாம் கச்சிதமா சொல்லிடுறேன். என்னமாப்பா அந்த பப்பர வாயம் கொப்ப இருக்கானே, அது திறந்தாலும் எந்த பாயிண்ட்ஸ் நீ எப்படி சொல்லுவே எனக்கு தெரியாத பாப்போம். ஜாக்கிரதடா. ஏன் பண்ணமோ மாதிரி இருக்கீங்க அப்பா? ரவி தொந்தரவு பண்ணாது போட. அப்பா உங்க பேனாவை கொஞ்சம் கொடுங்கள. எதுக்குடா? பொக்காலத்துல கையெழுத்து போட. ரவி என்னடா சொல்ற? ஆமா நீங்க தாத்தா மேல கேஸ் போட்டீங்க, நான் உங்க மேல கேஸ் போட போறேன். இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்க? அப்படின்னா உங்களுக்கு யாரா சொல்லி கொடுத்ததால நீங்க தாத்தா மேல கேஸ் போட்டிருக்கீங்க. பாட்டியை பார்க்க
என்ன பார்வதி, இன்னைக்கு கூடவா இதெல்லாம்? பாளிக்கம் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் அவன் அம்மா குழந்தை. அவனுடைய தோஷம் நீங்கிற வரையில் நாம் இதை செய்துதானே ஆகணும். எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் தினமும் உன்னை கும்பிடுவாங்களே, நீ எப்படியாவது எங்க அப்பா மனசுக்குள்ள போய் அவரை கோர்ட்டுக்கு போகாதபடி செஞ்சிரு, இல்லன்னா கோர்ட்டே இல்லாதபடி செஞ்சிரு. தாத்தா, இந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லை. ரவி வா, வீட்டுக்கு போயிடும். நமச்சிவாயம், ஊர் விவகாரத்தை எல்லாம் தீர்த்து வச்சீங்க, உங்க விவகாரத்தை தீக்கிறதுக்கு கோர்ட்டுக்கே போயிட்டா போல இருக்கு. என்ன ஊருக்கு தாயா உபதேசம்? இதுதான் ஏன் பெரிய மனுஷங்கிறது? ஊரே சிரிப்பா சிரிக்குதையா? ஏமா, நாமெல்லாம் கூடி அவருக்கு ஒரு பஞ்சாயத்து முடிவு பண்ணிட்டா என்ன? இருங்கடா, ஊருக்கு பெரிய மனுஷன், அதுலயும் ரோஷக்காரன்டா. Yeah.
பாட்டி தாத்தாவை எங்கேயோ தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் தாத்தா வரவே இல்லையே பாட்டி. இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு ரொம்ப நாளா ஏமாத்திட்டே இருக்கீங்களே பாட்டி. தாத்தா எப்ப வருவாரு பாட்டி? சித்தி மணிக்கும் வரல. அண்ணனை கூட்டிட்டு வரத்தான் சித்தி நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆனா அவர் யாருக்கிட்டயும் சொல்லாம எங்கேயும் போயிட்டாரா? போனாரு என்ன ஆனாலும் ஒண்ணுமே தெரியல சித்தி. மணிக்கிட்டு காணும் இதை சொல்ல வாங்கி வந்து போசேக்க எப்படியாவது தேடி கண்டுபிடி போசேக்க போப்பா. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன? வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ. ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், ஆடும் வரை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா? வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ.
பிள்ளை மனைவி, காடுவரை பிள்ளை, கடைசி வரையாரோ, கடைசி வரையாரோ. அனுப்பி நீங்க செய்த பாவத்துக்கு அங்க சித்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கழுங்க.
நல்லபடியா வாழணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன சித்தி, அண்ணன் நல்வாழ்வுக்கா நான் எதையும் செய்ய தயாரா இருக்கிறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க சித்தி. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் தன் மகனிடம் கேட்க துணியாத ஒன்றை உன் சித்தி உன்னிடம் கேட்க போகிறாள். கேளுங்க சித்தி, உங்க கட்டளையை நிறைவேற்ற என் உயிரையும் கொடுக்க தயார். அதுக்கு மேலாக ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அதையும் கொடுக்க தயார் சித்தி. ஆண்டவனுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நீ மாலதியை மறக்க வேண்டும், சித்தாக மறக்க வேண்டும். மாலதியை மறக்க வேண்டுமா? மாலதியை நான் மறக்க வேண்டுமா? ஆம், நீ மாலதியை மறக்கத்தான் வேண்டும், சித்தாவை மணக்கத்தான் வேண்டும். சித்தி, சித்தி, இது சரியில்லை சித்தி. மாலதி உங்க அண்ணன் மகன் இல்லையா? அவன் ஊருக்கு போகும்போது உன்னையே மருமகளா ஏத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, அவளுக்கு இந்த துரோகத்தை செய்றீங்க. சேகர், எந்த பெண்ணும் தான் பிறந்த வீட்டில இருந்துதான் சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுவான். நானும் அப்படித்தான் ஆசைப்பட்டேன். காலிலிருந்து நிக்கிற மாணிக்கத்தை பாக்குறவும் அவன் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறவும் நான் பிறந்த வீட்டையே மறந்துட்டேன். நான் பிறந்த வீடு நல்லா இருக்கணும், அதை நிறைவேற்றதான் என் கடமை. அது உங்க கடமை. என் உள்ளத்துல இடம் கொடுத்த வழக்கு, என்னையே தெய்வமாக நினைக்கிற வழக்கு, நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றி வைக்கிறதானே சித்தி என் கடமை. தம்பி, சந்தேகமே இல்லை, மாலத்திக்கு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதான் உன் கடமை. மாணிக்கம்? ஆமா சித்தி, பரிமளா அந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் அப்பாவை இழந்து நான் இந்த நிலையில இருக்கிறேன். தம்பியாவது மாலத்தையே கட்டிக்கிட்டு சுகமா இருக்கட்டும் சித்தி. மாணிக்கம், அது நடக்காது சித்தி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சேகருக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் நடக்க விடவே மாட்டேன் சித்தி. நான் உங்க அப்பாவை கைப்பிடிச்சு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச போது பச்சை குழந்தைகளா இருந்து உங்களை வளர்த்து பெரியவங்களாக்கி நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழறத பார்த்து நான் கண்ண மூடலான்னு ஆசைப்பட்டேன். அது நடக்க போறதில்லை. மஞ்சள் குங்குமத்தோடு போற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. குடும்பத்தை ரெண்டு பண்ணி நாங்கள் பேரோடு நான் காகிடுவோம். எனக்கு வேறு வழியே இல்லையா? எனக்கு வேறு வழியே இல்லையா? இருக்கிற நீங்க என்னைக்கு நிம்மதியா வாழணும் சித்தி?
நான் சித்ராவை கல்யாணம் செய்துக்கிறேன் சித்தி. மாலத்தியை மறந்துடுறேன் சித்தி. மாலத்தியை மறந்துடுறேன் சித்தி. சுந்தரி, வேலை வந்து விட்டது, நாள் நெருங்கி விட்டது. உன்னை என் தர்மபத்தினி ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதை வைத்து பல காரியங்கள் சாதிக்க வேண்டும். புறப்படு, செய்வோம் பதிவு திருமணம். முதல்ல இந்த குடுமையை எடுங்க. குடுமையை பற்றி பேசாது. அப்பா. அழைத்தாயா? அப்பா. கூட்டியா? அப்பா. சுந்தரி, உங்க சித்தப்பாவை தேடி உங்க சித்தி வந்திருக்காங்க. உங்களை தேடிதான் வந்தேன். என்ன தெரியும் அத்தா? என்ன உங்க காலடியிலே உயிரை விட்டாலும் விடுவேன் தவிர உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்க சுத வாழ்க்கையில நான் குறுக்கவே மாட்டேன். எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். இது சினிமா வாசனை மாதிரி இருக்கு. நான் உண்மையை சொல்றேன், இந்த அம்மாவை சத்தியமா நான் பார்த்ததே கிடையாது. உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததே கிடையாது. நான் ஏகபத்னி விரதன், ஏகபத்னி விரதன். நான் அடிக்கடி கேட்டு ரசிச்ச இன்பமான பல்லவி. இன்னும் ஒரு முறை அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். கால விழுந்து கும்பிடுறேன். உண்மையை சொல்லிட்டு நீ வெளியே போ. நீ யாரு? அத்தா, கருத்திலே பேதம் இல்லாம இதயத்திலே உங்க மோகன உருவத்தோட உங்க கல்யாணத்துக்கு வாழ்த்து கூற வந்த ஒரு அவளே அத்தா. அவளே வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, கையில்
கோடை கால சின்னிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. கோடை காலத்தின் நிழலே நிழலே கொஞ்சம் கொஞ்சம் அருகில் வா. ஆடை கட்டிய ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா. அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தந்தது முதலிரவு இருவர் காணவும் ஒருவராகவும் இரவில் வந்தது வெண்ணிலவு மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணூட வந்த கலையேவா. பவளம் பவளம் செம்பவளம் தேனில் ஊறிய மொழி மொழி மலரும் மலரும் பூ மலரும் எண்ணி வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உன்முகமே இந்த பூமியில் அன்று மேடையில் என்றும் காதலர் காவியமே மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு கொண்டு தோளோடு சேர்த்து கண்ணோட வந்த கலையேவா. பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலையேவா. உதச்சி என் சொத்த பாகம் பிரிச்சாகணும் அதை அவ கையால நடக்க போகுது. இப்போ சுந்தரி எங்கேயும் தோல்வி சுந்தரி எங்க அப்பன் தலைமை சேத்துல ரொம்ப பெரிய மனுஷன்
ஒண்ணும் பண்ண முடியல. ஆமாங்க மாமா, என்ன பத்தி தப்பா நினைக்காதீங்க. ஐயோ, எல்லாம் உங்க புள்ள சொல்லி கொடுத்தது. நீ தள்ளிக்கிட்டே எங்க பண்ணோட? அப்படி சொல், இந்த அயோக்கியத்தனமான பாதை எனக்கு தெரியும், என் மகனுக்கு தெரியும், ரெண்டு பேருக்கு நானே தெரியும். ஈஸ்வரி மருமகளாக ஏற்றுக்கலதி. அம்மா கண் கலங்குறேன், ஒண்டியா விட்டுட்டு போடுதுன்னு பயப்படுறியானோ? அப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. வருத்தப்படாதம்மா, தந்தைக்கு தந்தையாவும் தாய்க்கு தாயாவும் இருந்து பார்த்துக்கிறோம். அத்தையும் மாமாவும் இருக்கிறாங்கம்மா. அப்பா நீங்க பேசாம மறந்து குடிங்க. ஐயோ அண்ணா, உங்களுக்கு நான் துரோகம் செய்துட்டு மாலத்தை நிராதரமா நிறுத்திட்டு என்ன மதிச்சிடுங்க. திருப்தி தானே? ஆனா மாலதி எங்கிருந்தாலும் என்ன மன்னிக்கவே மாட்டா சித்தி. மாலதிக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். ஒரு வலத்துக்கு நேரமாயிடுச்சு, நீ பொறுப்பா. என்னதான் இருந்தாலும் நம்ம வீராசாமி பெரிய ஆளுதான். அவர் நினைச்சபடியே சேகருக்கு சித்ராவுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு. எனக்கு ஏன் இந்த கொடுமை? ஒரு தவறும் செய்தறியாது எனக்கு ஏன் இந்த தண்டனை? நீ ஒரு தவறும் செய்யலம்மா, என் அண்ணன் மகளா பிறந்தது தானும்மா நீ செய்த பெரிய தவறு. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, அத்தான் என்னை எப்படி மறந்தான்? அவரால் எப்படி என்னை மறக்க முடிந்தது? சேகர் உன்னை மறக்கவில்லையம்மா, நான் தான் மறக்கும்படி கட்டளையிட்டேன். அவன் மனதில் கடல் போல் பொங்கி இருந்த ஆசைகளுக்கு அணை போட்டு பாய் நான் தான் வாழ்த்தி. நீங்களா இதற்கெல்லாம் காரணம்? எங்கள் இருவருக்கும் ஏற்பட்ட அன்பை வளர்த்ததே நீங்கள் தானே. நீங்களே தீ தீபத்தை நீங்களே அடைத்து விட்டீர்கள். அத்தே, நான் உங்கள் ரத்தத்தின் வழிவந்தவன், உங்களையே தெய்வமாக போற்றி வருபவன். என் தெய்வமே எனக்கு துரோகம் செய்துவிட்டா நான் யாரிடம் முறையிடுவேன்? அத்தே யாரிடம் முறையிடுவேன்? உண்மை மாலதி, உண்மை. நீ என் அண்ணன் மகள் தான். ஆனா அதை விட பெரிய அதுவா என்னை மணந்த கடவுள்? மானத்துக்கும் கௌரவத்துக்கும் வாழ்ந்தவர், அந்த கௌரவம் பாழாகும் நிலை அவர் உயிரையே துறந்தார். அவர் வீட்டில் அமைதியை நிலைநாட்டுவது என் கடமை அல்லவா? அந்த கடமையை நிறைவேற்ற புறப்பட்ட நான் அண்ணன் என்ற பாசத்தையும் பிறந்த வீட்டின் நேசத்தையும் மறந்துவிட்டேன் அம்மா. உங்கள் கடமைக்கு நான் தானா பலியாக வேண்டும்? அப்பா இறக்கும் பொழுது நான் போய்விட்டாலும் பரவாயில்லை அம்மா. உனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என் கூட பிறந்த சகோதரி பார்வதி இருக்கிறாள் என்று நம்பி சென்றார். அந்த நம்பிக்கையை நாசமாக்கி விட்டீர்களே. பாரதி, பாரதி அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பாரதியை நீங்கள் அனாதியாக்கவில்லை, நான் தான் புகுந்த வீட்டின் நலத்துக்காக அவளை அனாதியாக்கிவிட்டேன். அழாதீர்கள் அத்தே, உங்கள் மகன் கல்யாணத்தின் போது நீங்கள் அழக்கூடாது. அழ வேண்டியவள் நான். எங்கே போகிறாய்? எங்கே போனால் என்ன? பிறந்த வீடு மறைந்து விட்டது, புகுந்த வீடு என்று நான் நிறைத்திருந்ததும் பொய்த்து விட்டது. இனி நான் எங்கு போனால் தான் என்ன? நில் மாலதி, நில், தடுக்காதீர்கள். அன்பு கோரத்தை ஆசை கோரத்தான் என்று எண்ணி இருந்தேன், அது வெறும் கனவாகிவிட்டது. வானத்துக்கு ஒரு நிலவு, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி என்று உங்களை நம்பி இருந்தேன். அந்த வழியைத்தான் நீங்கள் அடைத்து விட்டீர்கள். இப்போது நான் எல்லாம் இழந்து நடுத்தெருவுக்கு செல்லும் போது அந்த வழியையும் அடைத்து நிற்கிறீர்கள். ஐயோ அத்தே, என்னை வாழத்தான் விடவில்லை சாகுமா.
என்னை நம்ப இந்த முடிவுக்கு வருவதற்கு முன் தான் எப்படி துடித்திருக்கிறேன் தெரியுமா? என் மனம் எப்படி வெந்து சாம்பல் ஆனது தெரியுமா? ஆசைப்பட்டோ ஆத்திரப்பட்டோ செய்த முடிவல்லம்மா இது. வயது வயது செய்த முடிவு பாலத்தை. நேசித்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் என் குடும்பம் பதில் சொல்லித்தான் அம்மா தீர வேண்டும். பாலத்தை என் குடும்பத்தை காப்பாற்றும்மா, என் குடும்பத்தை காப்பாயோ. உங்கள் தியாகத்தின் முன்னால் என் துன்பமும் வேதனையும் சிறு துருப்பு. இனி இந்த மாலதி என் மனதில் எந்த ஆசாபாசங்களுக்கும் இடமில்லை. அத்தான் எங்கிருந்தாலும் அவர் சுகமாக சந்தோஷமாக இருக்கட்டும். விட்டு சென்றானடி இன்று வேறுபட்டு நின்றானடி. எத்தடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி இன்று வேறுபட்டு நின்றானடி இன்று வேறுபட்டு நின்றானடி. விட்டு விட்டு சென்றானடி.
வேறுபட்டு நின்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. மாலதி, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்னை குற்றவாளியாக்கி உன் முன்னால் நிறுத்தியிருக்கிறோம். இல்லை, குடும்ப பொறுப்புள்ளவராக நிறுத்தியிருக்கிறோம். மாலதி, இப்படி பெறுவதற்காக ஆயிரம் கதைகளை இதயத்தில் தேக்கி ஒன்றுபட்டும். அத்தா, நம் எண்ணம் ஈடேறுவதால் கிடைக்கும் வாழ்க்கையை விட தியாகத்தால் கிடைக்கும் வாழ்க்கை சொர்க்கத்தை விட மேலானது. இந்த பாக்கியம் எல்லோருக்குமே கிடைத்து விடாது. மாலதி, பெருந்தன்மை மிகுந்தவன் முகத்தை ஏறிட்டு பார்க்கவும் என் மனம் பூசுகிறது. மகளை கைவிட மாட்டான் சேகர் என்று நம்பிக்கொண்டிருந்தவன் தந்தையின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? நம் இருவருக்கும் இப்படி ஒரு இடி விழப் போகிறது என்று தெரிந்துதான் அவர் நிம்மதியாக கண்ணை மூடிவிட்டார். என்ன சொல்கிறாய்? மாமா இறந்து விட்டாரா? அத்தா, ஆசைகளை ஆவலோடு ஏற்றுக்கொள்ள துடிக்கும் இதயத்தை அதிர்ச்சிகளை அமைதியாக தாங்கிக் கொள்ள பக்குவப்படுத்திக் கொள்ளி. இரவு வந்துவிட்டது என்று இயங்குவதில் அர்த்தமல்ல அத்தா, அதை பகலாக்கிக் கொள்வதில் தான் திறமை இருக்கிறது. முடியவில்லையே மாலதி, எவ்வளவோ முயற்சித்தேன், கொந்தளிக்கும் கடலாகத்தான் என் உள்ளம் இருக்கிறது. அத்தா, சஞ்சலம் சபலம் இவைகளுக்கு இடம் கொடுக்கும் வரை யாராலும் மனதை ஒருநிலைப்படுத்த முடியாது. கடந்து போன சம்பவங்களை வானவில்லாக எண்ணி மறந்து விடுங்கள். குடும்பம் கட்டுக்குலைந்து போகக்கூடாது என்று தன் உயிரையே கொடுக்க சித்தமாக இருக்கும் உங்கள் சித்தியே நினையுங்கள். அந்த உத்தமியின் ஆசை நிறைவேறும். உங்கள் வாழ்வு அவர்களுக்கு பான காணிக்கையாக அர்ப்பணியுங்கள். மாலதி, மாலதி, கடமைக்காக நான் சித்ராவுக்கு மாலையிட்டாலும் அது பணமொத்த வாழ்க்கையாக இருக்குமா? அத்தா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். சித்ரா தங்கமானவள், குழந்தை உள்ளம் படைத்தவள், உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள் என்று தெரிந்தால் அந்த பெண் மனம் என்ன பாடுபடும்? அவளுக்கு ஏமாற்றம் அளித்தால் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது. எனக்கும் தெரியாம இத்தனை நாள் அவள் வாழ்க்கையை குறுக்கிட்டதற்காக நானே அவளிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறேன். மாலதி, மாலதி என்று ஒருத்தி இருந்தாள், மனதிலே நிலைத்தாள் என்ற எண்ணத்தை அடியோடு மறந்து விடுங்கள். எங்கிருந்தாலும் நீங்களும் சித்ராவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேள்விப்படுவதில் தான் எனக்கு நிம்மதியே இருக்கிறது. மாலதி, புறப்படுங்கள். அத்தா, மணவரையில் உங்கள் முகம் புது பொலிவோடு திகழ்வதை பார்க்க வேண்டும். அருகே அமர்ந்திருக்கும் என் தங்கை ஆனந்த கண்ணீர் வடிப்பதைக் கண்டு நான் பூரிப்படைய வேண்டும். புறப்படுங்கள் அத்தா, புறப்படுங்கள். எனக்கும் அதுதான் ஆசை.
படிச்சதே இல்லையே. என் பாட்டி இப்படி மாறிப்பட்டீங்க. தாத்தா போன அப்புறம் எல்லாருமே மாறி போயிட்டவங்க. அப்பா அப்பா ஏன் பழறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல தம்பி, நீ போய் விளையாடுற. அப்படின்னா உங்களுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல, அதனால்தான் நீங்க அழறீங்க. பாட்டி சித்தப்பா எல்லாருமே ஏன் தாத்தா சொன்னபடி கேட்கவே இல்லை. உண்மைதான் ரவி, தாத்தா இருந்தா அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படின்னா இப்பவே போய் தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா சொல்ற, தாத்தா கூட்டிட்டு வரியா? தாத்தா தான் செத்து போயிட்டாரடா. செத்து போனா என்ன, நான் ஓடி போய் ஆத்துல குதிச்சேன்னா தாத்தா வந்துருவாரு. அப்படித்தான் எதிர்பட்டு தாத்தா சொன்னாரு. நான் இப்பவே போய் தாத்தா கூட்டிட்டு சேகரம் தோட்டத்தில் சந்திச்சீங்களா? ஆமா.
செங்கச்சித்திரம். அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கிற? ஐயோ, ஏன் இப்படி என்ன எல்லோரும் சித்திரவதை செய்கிறீர்கள்? அத்தை, நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கனவிலும் துரோகம் நினைக்கவில்லை. சித்ராவை தேடி போனவன் உயிரை கொடுத்தாவது அவளை அழைத்து வராமல் ஏன் வெறுங்கையோடு திரும்பி வந்தா என்று கேளுங்கள். அதை குற்றம் என்று ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவளை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று மட்டும் பழி சுமத்தாதீர்கள். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் சாவுக்கு பயந்தவள் அல்ல. நீங்கள் துப்பாக்கியை நீட்டியவுடன் நடுங்கிவிட. நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளும் நெஞ்சிலே பறிந்துவிட்ட நினைவுகளும் என் வாழ்வோடு சேர்ந்து சருகாகிக் கொண்டிருக்கிறதே தவிர இனி அவை புதிதாக அனுப்பிவிடப் போவதில்லை. அத்தமரசின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கும் என்னை புனிதமானவள் என்று உங்களுக்கு நான் காட்டிக்கொள்ள இந்த துப்பாக்கியாவது எனக்கு துணை செய்யட்டும். சுட்டுவிடுங்கள். உங்கள் அக்கிரமங்களுக்கு ஒரு எல்லையா இல்லையா? இதுவரை நீங்கள் எங்கள் குடும்பத்திற்கு செய்திருக்கும் கொடுமைகள் போதாதா? நீங்கள் யாரை கொல்லத் துணிந்தீர்கள் தெரியுமா? உங்கள் மகள் வாழ வேண்டும் என்பதற்காக தன் ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பலியாக்கிக் கொண்ட ஒரு உத்தமியை. சேகர் வந்திருக்கியா? ஒரே தோட்டாவில் ரெண்டு பேரையும் சுற்றுமே எங்கள் மகள். உங்கள் மகளை பற்றிய கவலை உங்களுக்கு இருந்தால் இப்படி துப்பாக்கியை நீட்டியா விளையாடிக் கொண்டிருப்பீர்கள். சேகர், சித்தா எங்க? சித்தி ஆற்றிலை குறித்து விட்ட ரவியையும் சித்ராவையும் காப்பாற்றி ஆஸ்பத்திரியிலே சேர்த்து விட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவேன் சித்தி. என்ன சித்தா ஆஸ்பத்திரியில்? ஆமா, புறப்படுங்க. சித்ரா சித்தி இன்னும் கண்ணே திறக்கலையே. உன்னை இந்த சேகர் பையதானே ஆத்துல தண்ணா? சொல்லுமா, உன்னே சொல்லுமா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறானே? இல்லப்பா, இல்ல, ரவிய காப்பாத்த தண்ணில பிடிச்ச அத்தான்டா என்ன காப்பாத்தின. ஒரு பாவம் மரியாதை மாலதியும் அத்தானியும் திருத்ததாப்பா. எனக்கு இந்த கதை சித்ரா மாலதி எனக்காக நீ எவ்வளவோ தியாகம் செய்திருக்க உன்னை புரிஞ்சுக்காம வாழ்க்கையில குறுக்கிட்டதுக்கு என்னும் சித்ரா நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். ஒன்றுபட இருந்த உங்கள் குடும்பத்தில் என்னால் தான் புயல் வீசியது. இனியும் அதற்கு இடம் தரமாட்டேன். நீ அத்தானே மணந்து சந்தோஷமாக வாழ வேண்டும். பார்த்தீங்களா அப்பா மாலதி, அவள் என் கூட பிறந்த சகோதரிய நினைச்சு அத்தானோட ஒண்ணு சேர்த்து வைங்கப்பா. நம்ம ரெண்டு குடும்பம் காலமெல்லாம் ஊரே பொறாமப்படுற அளவுக்கு ஒத்துமையா இருக்கணும்பா. அதுக்காக என் உயிரையே பாத காணிக்கையா தர்றப்பா. மாலதி பேராசியால இந்த வீட்டுக்கு அதிபதியாகணும்னு நினைச்சேன். இப்ப நான் திரும்பி இந்த வீட்டுக்கே வந்துட்டேன். நமசிவாயம் என்ன மன்னிச்சுடு. ஃபாதர், இப்பவாவது திரும்பினி. அத ஒரு தடவைக்கு நாலு தடவை சொல்லு. நாலு தடவை என்னடா நாளெல்லாம் சொல்லலாம். நமசிவாயம், நமசிவாயம்.